viewers and subscribers, welcome to Sanya Samayal. Today recipe Sathu Maavu health drinks nu kuda sollalam. So vaanga idhukku thevaiyana ingredients paakalam. Kelvaragu vandu 1 glass, kambu vandu 1 glass, solam vandu adha vella color solam vandu 1 glass, appuram pathina vella color sundal vellai konde kadalai nu solvaangale adhu 1 glass, karuppu sundal vandu 1 glass, samba godumai, பச்சை பயிறு, முந்திரி, அதுக்கப்புறம் வந்து பாதாம், ஏலக்காய். முந்திரி பாதாம் ஏலக்காய் வந்து நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வாங்க நான் வந்து இதெல்லாம் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதான் வந்து வெள்ளைக்கலர் வந்து சோளம். நீங்கள் வந்துட்டு மக்காசோளம் கூட எடுத்துக்கலாம். இது வந்து வெள்ளைக்கலர் சுண்டல். ஸோ இது தான் ஆட் பண்ணணும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பயிர் வகைகள் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, இது வந்து சம்பா கோதுமை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஆட் பண்ணலாம், பாசிப்பருப்பு, பொட்டுக்கடல. ஸோ வேர்க்கடல இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து ப்ரௌன் கலர் ரைஸ் இருக்குது, ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கோதுமை. இது வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு, ராகின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது ஒரு தடவை வந்து கோதுமை வந்து புடச்சிக்கலாம். வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் காய வச்சேன். ஸோ பாருங்கள், இந்த கிளாஸ் வந்து 100 வரும். ஸோ இந்த சின்ன கிளாஸில் தான் நான் வந்து எல்லா பருப்பும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெள்ளைக்கலர் சோளம் போட்டிருக்கோம், அது வந்து நல்லா இது மாதிரி கோல்டன் கலர் வரைக்கும் வறுத்துக்கணும். இதே மாதிரி தான் எல்லா பருப்பையும் வறுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது தனித்தனியாக வறுத்துக்கணும், அதாவது ஒவ்வொரு பருப்பையும் தனித்தனியாக வறுத்துக்கணும். ஸோ வந்து பச்சை பயிர் அதே கிளாஸில் தான் எடுத்திருக்கேன். ஏன் தனித்தனியாக வறுக்கணும்னு சொன்னேன்னா, ஒவ்வொரு பருப்பும் ஒவ்வொரு சைஸ்லேயும் இருக்கலையா, அதனால தான் நான் தனித்தனியாக வறுத்துக்கணும்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், இது வந்து கம்பு. ஸோ கம்பு இதே மாதிரி தான் வறுக்கணும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கம்புலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, செய்யலாம் டிஷ்ஷஸ். இது வந்து கேழ்வரகு, ராகி இதையும் வறுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், வறுத்ததுக்கப்புறம் கோதுமையும் நான் லைட்டாக தான் வறுத்தேன். இங்கே பாருங்கள், ரெண்டையும் நான் வந்துட்டு வெள்ளைக்கலர் சுண்டல், கருப்பு சுண்டல் வறுத்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாதாம், முந்திரி, இலக்காய் மூணுத்தையும் வந்து அந்த சூடே போதும் நமக்கு. ரொம்ப அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும்லாம் இது பண்ண வேணாம், ஏன்னா எண்ணெய் இருக்கும். ஸோ அதனால் நம்ம லைட்டாக இது பண்ணால் போதும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கோங்க, ஏன்னா நம்ம மிக்சியில் அரைச்சோன்னா நமக்கு அந்தளவுக்கு நைஸாக வராது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரைஸ் மில்லில் அரைச்சிக்கோங்க. ஸோ நான் அரைச்சதுக்கப்புறம் அங்கே பாருங்கள், ஒரு நியூஸ் பேப்பர் இது மாதிரி எடுத்து இதை ஆற வச்சுக்கிறேன். ஆற வச்சதுக்கப்புறம் சளிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து அப்படியே வந்து போட்டோன்னா, சூடோடு போட்டோன்னா சீக்கிரம் இதாகிடும், வீணாக போயிடும். ஏன்னா ஏன் சலிக்க சொல்கிறேன்னா, அதாவது கண்டிப்பாக அதில் வந்து ஏதாவது கசடு இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.